நம்மத்திலே இப்போ நம்முடைய அழைப்பேற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மாடல் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய ஆங்கிலத்துறையை சார்ந்த இளங்கோவன் ஆசிரியர் அந்த நிறுவனத்தில் கடந்து சென்ற பிறகு பிற்பாடு வந்து தன்னுடைய பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருந்த அன்பு ஐயா ஆனந்த்ராஜ் அவர்களை இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய ஏற்பாடுகளுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து உணவு மற்றும் மற்றொரு பல்வேறு பணிகளை தன் இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் முஜாஹித் அலிகான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அன்புசோர் மோகன்குமாரோடு இணைந்து பணியாற்றுகின்ற ஆசிரியர் இன்றைக்கு நமக்கு சிறப்பான உணவை அவர்தான் ஆயத்தம் செய்து தந்திருக்கிறார். அவரையும் இந்த அரங்கத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். கோபி, நன்றி. முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக முன்னிலை உரை மதிப்பிற்குரிய திரு ராஜசேகரன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பெருமதிப்பிற்குரிய அம்மா அவர்களை, ஆசிரிய பெருமக்களை, தம்பிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு சிறந்த வைபவத்தை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் நீங்கள் அழைத்ததற்காக மிகுந்த நன்றியை நாங்கள் ஏறெடுக்கின்றேன். ஒரு ரெண்டு ஒரு காரியங்களை நான் சொல்லி முடித்து விடுகிறேன். முதலில் நீங்கள் செய்த காரியங்கள், மெழுகுவர்த்தி ஏற்றினீர்கள், அது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காலத்தில் அந்த காலத்தில் பயிற்சி முடித்து செல்லுகின்ற நேரத்தில் எல்லாரையும் ஒன்றாக வைத்து ஒவ்வொருத்தரும் நாங்கள் மெழுகுவர்த்தி கொடுப்போம். மெழுகுவர்த்தி ஒளிர வைத்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவரை தொழுதுவோம். ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். அந்த பாட்டெல்லாம் இப்போ பாடுறதே இல்லையான்ட்டு எனக்கு ரொம்ப விசனம். இன்றைக்காவது அந்த ஒரு பாட்டில் ஒரு லைனை பாடலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீங்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் எங்கும் எங்கும் பிரகாசேப்போ அப்படின்ற பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நாங்கள் டெய்லி ஒவ்வொரு வருஷமும் கடைசி நாளில் அந்த பாட்டை பாடி ஒளி அந்த மெழுகுவர்த்தியை ஒளிர வச்சு அதுக்கென்ற வார்த்தைகளை பேசி அந்த நாளில் எல்லோரையும் வழி அனுப்பி வைப்போம். இப்போ வர வர நாட்கள் மாற மாற, காலங்கள் மாற மாற, காரியங்களும் மாறிவிட்டது. எப்பொழுது அந்த ஒளியில் கேண்டலை ஒழுக்க வச்சுக்கிட்டு மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து வரிசையாக போவாங்க. அங்கே சர்ச்சு இருக்கும், அந்த சர்ச்சாண்ட போய்ட்டு வரிசையாக பாவடியில் நிற்பாங்க. போகும்போது முதல்ல ஸ்கூலில் நின்றுட்டு ஸ்கூலில் எல்லோரும் கை கொடுத்து அனுப்புவோம். அவங்க அப்படியே அந்த கேண்டில் ஆஃப் ஆகாதபடி, அந்த கேனில் ஆஃப் ஆகிட்டாவே அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் மக்களுக்கு. ஆக அது எப்படியாவது கொண்டு போய்ட்டு அந்த சர்ச்சை வச்சு வரிசை நின்று ஒரு ஜபம் பண்ணி எல்லோரும் அந்த நேரில் பார்த்தா அந்த மாணவர்களுடைய அன்பு அங்கே வெளிப்படும்.
அதுக்கு முன்னெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுன்னு பிடிச்சி சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நாள்லேயே வந்த உடனே எல்லாம் ஒரே கூச்சலாக இருக்கும். என்னடா கூச்சல்னா எல்லாரும் ஆழுவாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கட்டி பிடிச்சினு ஆழுவாங்க, மாதிரி பள்ளி மாணவர்களும் ஆழுவாங்க, ஆசிரியர் பள்ளி ஃபஸ்ட் இயர் மாணவர்களும் ஆழுவாங்க, போகிறப்ப மாணவர்களும் ஒரு ஒரு கட்டி பிடிச்சி ஆழுவாங்க. அவ்வளோ துக்கத்தோடு பிரிந்து போனாங்க. பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் பார்க்கவே முடியலாது. ஆனால் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களையும் மதித்து, ஆசிரியர்களாக எங்களை மதித்து அழைத்து இவ்விதமாக நீங்கள் எங்களுக்கு அன்பு பாராட்டியதற்காக ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது ஒரு காரியம் எனக்கு நினைப்பு வருகிறது. உங்களுடைய தம்பி ஒருவர் காலமாயிட்டார்னு கேள்விப்பட்டேன், ஸ்டீஃபன். அவருடைய காரியத்தை பற்றி ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டும். பாட குறிப்பு எழுதினு வருவார், அப்போ அதை நான் பார்க்கும்போது திருத்துவேன், திருத்திட்டு திட்டுவேன், என்னையா தப்பு தப்பாக எழுதுறியா அப்படின்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், சார் சாப்பாடு சாப்பிடும்போது ஒரு ரெண்டு ஒரு பருக்கு ஏற்க தான் சரியா எரியும், இதுக்கு போய் பெருசாக சொல்கிறீங்களே அப்படின்னாரு. அதை யோசித்து பார்த்தா சாதாரண காரியம்தான், ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிடும்போது அவரை மறக்காது இருக்கிறதே முடியல. சாப்பிடும்போதெல்லாம் அவரோட நினைப்பு தான். ஏன்னா சாப்பிடும்போது ஒரு ஒன்று ரெண்டு பருக்கு, அதுவும் பருக்க ரெண்டு ஒன்று ரெண்டு பருக்கு இறங்கி தான் சரி சரியும் அப்படின்னா எதை கொண்டு எதில் சேர்க்கிறார் பாருங்கள். அப்போது எல்லாமே மாறி போச்சு, அங்கே அவர் செய்த காரியங்களெல்லாம் மறந்து போகிறது. ஆக அப்படியேப்பட்ட ஒரு நல்ல தம்பி இந்த நாளே நம்மள மத்தியில் இல்லை என்று கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு உள்ளங்களை படைத்த உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். மேல்மேல் இப்போ எனக்கு பார்த்து அடையாளமே தெரில. முன்ன பார்க்கும்போது எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக தெரிஞ்சாங்க, இப்போ எல்லாம் பெரியவங்களாக ஆகிட்டு ரொம்ப பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, ஹெட் மாஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். அவங்கள உங்களை பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னால் பார்க்க முடியுமான்னு நினச்சது. எனக்கு வயசு என்ன இப்போ எத்தனை இருக்கும்? 85 இல்லை, 80 சரியா 80வது வயசு எனக்கு. இந்த நாளில் உங்களை நான் பார்க்குறேன்னா அது ஆண்டர் கொடுத்த வச்சு பெரிய பாக்கி ஸ்லாக்கியம் தான். உங்களை பார்க்கவே முடியாது போயிடுச்சு. ஆனால் நானும் பார்ப்பனான்னு நினச்சிருந்தேன். உங்களை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வயதிலும் உங்களை கண்டு உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தகுதியுள்ளாக இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மென்மேலும் நீங்கள் சிறந்த ஆசிரியர்களாக விளங்க வேண்டும், மென்மேலும் வளர வேண்டும், குடும்பம் பெருக வேண்டும், உங்கள் பிள்ளைகள் மென்மேலும் படித்து வளர வேண்டும் என்று கூறி என்னுடைய அருமையான வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் சொல்லி நான் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.